இந்த நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள், திருச்சபையின் விசுவாச பெருமக்கள், கணத்திற்குரிய போதகர் ஜெயசிங் அவர்கள், இங்கிருக்கின்ற அத்துணை தேவப்பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த பகரின் தேசத்திற்கு கடந்து வரும்படியாக ஆண்டவராகிய தேவன் உதவி செய்தார். இதற்கென்று உதவி செய்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கிட்டத்தட்ட 23 நாட்கள் இந்த தேசத்தில் உங்களோடு இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஆண்டவராகிய தேவன் உதவி செய்தார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்காக ஊழியங்களுக்காக நீங்கள் செபிக்க வேண்டும். உங்களுக்காக நான் செபிப்பேன் என்று இப்பொழுது சொல்லிக் கொள்ளுகின்றேன். நிச்சயமாக உங்கள் திருச்சபையை ஆண்டவராகிய தெய்வம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பிரயாசப்படுங்கள், ஊழியங்களிலே உதவி செய்யுங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மென்மேலும் உயர்வடைய செய்வார். இந்த நாளிலே சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பக்கத்தில் இருக்கின்றவர்கள் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உலகத்திலே பிசாசு மனிதர்கள் நமக்கு வருகின்ற ஆசீர்வாதத்தை அடைக்க வேண்டும் அல்லது பூட்ட வேண்டும் என்று முற்படுகின்ற பொழுது ஆண்டவராகிய தெய்வம் திறக்கின்றவராக இருக்கிறார். என்னை கேட்கின்ற பிரியமான தேவப்பிள்ளையே, வெளிப்படுத்தின விசேஷம் எங்கு எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது? தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற யோவான் அப்போஸ்தலன் ஊழியத்தின் நிமித்தமாக, ஊழியம் செய்தது நிமித்தமாக கைது செய்யப்படுகின்றார். கட்டப்பட்டவராக பத்மூத்தீவிலே அனுமதிக்கப்படுகின்றார். பத்மூத்தீவிலே யார் அனுமதிக்கப்படுவார்கள்? குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், இன்னும் சமுதாயத்திலே சீர்கேடாக நடந்தவர்கள் கைது செய்யப்பட்டு பத்மூத்தீவிலே அனுமதிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது. அதே தீவிலே யோவான அப்போஸ்தலன் அனுமதிக்கப்படுகின்றார். ஒருவரும் இல்லாத ஒரு தனிமை அவரை வாட்டி வதக்கி கொண்டிருக்கின்றது. எல்லா புறத்திலும் சமுத்திரத்தின் இறைச்சல் அவருக்கு நேராக எழும்பி நின்று கொண்டிருக்கின்றது. இது எல்லாவற்றை பார்த்தபோது வேதனை உச்சகட்டம் அவருக்கு நேராக நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. மிகுந்த மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே ஆண்டவராக தெய்வம் அங்கு வெளிப்பட ஆரம்பித்தார். இந்த தேசத்திலே நீங்கள் ஒருபோதும் தனிமை இல்லை. இந்த தேசத்திலே உங்களை ஆண்டவராக தெய்வம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார், உங்களோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்று உண்மையாக நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கின்றது. என்று கேட்கின்ற பிரியமான தேவப்பிள்ளையே, ஒரு புறத்திலே கைது செய்யப்பட்டவராக, குற்றவாளியாக பத்மூத்தீவிலே அனுமதிக்கப்பட்ட இவருடைய உள்ளம் உடைய ஆரம்பித்தது. உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. இயேசுவோடு இருந்தேன், அற்புதமான ஊழியத்தை செய்தேன், என்னுடைய பங்கு இதுவா என்று வேதனைப்பட ஆரம்பித்தார். வேதனைப்பட ஆரம்பித்த போது கொஞ்சம் எழுந்து நடக்கலாம் என்று நடந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சகுதி நிறைந்த ஒரு பகுதி வந்திருக்கின்றார். சகுதி நிறைந்த பகுதியை பார்த்த போது
நின்று விடுகின்றார். பின்புறத்திலே வலதுபுறத்திலே இடதுபுறத்திலே திரும்பி பார்த்தபோது சமுத்திரத்தின் அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது. உன்னை விடுவதில்லை, இனி நீ திரும்பிச் செல்ல முடியாது, இங்கேயே உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்கின்ற ஒரு சூழல் உருவாக்கி கொண்டிருப்பதை அவர் பார்க்க முடிந்தது. இதை கேட்கின்ற பிரியமான தேவப்பிள்ளையே, சற்று தூரம் முன்பாக கடந்து போகலாம் என்று வாஞ்சித்த போது ஒரு பெரிய சந்தி நிறைந்த பகுதியை காண்கின்றார். ஒவ்வொரு அடியாக மிகுந்த வேதனையோடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். முன்புறத்திலே பார்க்கின்ற போது பிரியமானவர்களே, கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற சூழல் உருவெடுத்த போது முள் நிறைந்த பகுதி கடந்து வருகின்றது. அதையும் தாண்டி ஒவ்வொரு பகுதியாக கடந்து செல்கின்ற போது அடர்த்தியான காடு இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியிலே மிருகத்தின் சத்தங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. மிருக சத்தங்கள் ஒலி எழுப்புகின்ற போது இவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் கடந்து வந்தது. பின் காலகட்டத்தை சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தார், அற்புதங்களை எண்ணி பார்க்க ஆரம்பித்தார். இத்தனை வேதனை மத்தியிலும் முழங்கால் முடக்கி கர்த்தருடைய நாளே ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்டார். அப்போது வெளிப்பட்டதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். நடந்து முடிந்த நடந்து கொண்டிருக்கின்ற நடக்க போகின்ற அத்தனை சம்பவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆனதினாலே பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு புத்தகத்திலே ஒரே தீர்க்க தரிசன புத்தகம் வெளிப்படுத்தின புத்தகமாக இருக்கிறது. இது நமது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நமது வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன கேட்கின்ற பிரியமான தேவப்பிள்ளையே, நமக்கு முன்பாக ஆண்டவராக தெய்வம் ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கின்றார். ஆவிக்குரிய மண்டலத்திற்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கின்றார். ஊழியத்திற்கு முன்பாக ஒரு திறந்த வாசல் வைத்திருக்கின்றார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த ஊழியத்திற்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைப்பதற்கு காரணம் என்ன? ஏராளமான ஜனங்கள் கடந்து வந்து விடுதலை பெற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவராக தெய்வம் இந்த தேசத்திலே இந்த திருச்சபையிலே வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, வேலையிலே பல பிரச்சனையோடு நின்று கொண்டிருக்கின்ற அன்பு தேவப்பிள்ளையே, வேலையில் இருக்கின்ற பிரச்சனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார். குடும்ப வாழ்விலே எனக்கு ஒரு வழிவாசல் திறக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு வழிவாசல் திறக்காதா என்று பாரத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற அன்பு தேவப்பிள்ளையே, நமது வாழ்விலே சில வழிவாசல்களை திறந்து தருவதற்காக இயேசு கிறிஸ்து பரலோகம் திறந்து இறங்கி வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் பிள்ளையின் திருமணத்திற்கு ஒரு வழிவாசல் திறக்காதா? என்னுடைய பிள்ளைகளின் வேலைக்கு ஒரு வழிவாசல் திறக்காதா? எனக்கு இருக்கின்ற கடன் பார மாற்றப்படு, எனக்கு ஒரு வழிவாசல் திறக்காதா என்று பாரத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற அன்பு தேவப்படையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திறந்த வாசலை இயேசு வைத்திருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசனம் 60:11 வாசித்து பார்க்கும் போது உன் வாசல்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் பூட்டப்படாமல் திறந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாத்திரையாகமத்தி புஸ்தகம் 33:14 அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இடைப்பாடல் தருவேன் என்றார். ஏசாயா 22:22 வாசித்து பார்க்கும் போது தாவீது மீட்டின் திறவு கோலை அவன் போலின் மேல் வைப்பேன், ஒருவனும் பூட்டக்கூடாத வடிக்கு அவன் திறப்பான், ஒருவனும் திறக்கக்கூடாத வடிக்கு அவன் பூட்டுவான். என்னை கேட்கிற பிரியமான தேவப்பிள்ளையே, ஆண்டவராகிய தெய்வம் உங்களுக்காக திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. இந்த உலகத்திலே ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, காரணம் அவர் திறந்து விட்டார். இனி உங்கள் ஊழியத்திற்கு திறந்த வாசல், இனி உங்கள் குடும்ப வாழ்வுக்கு திறந்த வாசல், இனி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு திறந்த வாசல். என்னை கேட்கிற பிரியமான தேவப்பிள்ளையே, ஆண்டவராகிய தெய்வம் சில அற்புதமான காரியத்தை உங்கள் திருச்சபைக்கு செய்திருக்கின்றார். ஆகையினாலே திறந்த வாசலை ஒரு பிசாசு அடைக்க முடியாது, வருகின்ற ஆசீர்வாதத்தை ஒரு பிசாசும் தடை செய்ய முடியாது என்று ஆண்டவராக தெய்வம் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கடந்த நாட்கள், கடந்த வாரங்கள், கடந்த மாதங்கள், கடந்த வருடங்கள் ஆண்டவராக தெய்வம் எனக்கு வாக்கு தத்தத்தை தந்தார், ஆனால் எத்தனையோ வழி வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கப்படி அல்ல, இன்றிலிருந்து ஆண்டவராக தெய்வம் திருச்சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று வாக்கு பண்ணுகிறார்.
பிரியமானவர்களே, நான்கு விதமான காரியத்தை உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க முடியும். ஆனால் சுருக்கமான நேர மாத்திரமே நமது பக்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து செபித்து கடந்து போக வாசிக்கின்றேன். ஒன்று, உடைக்கப்படுகின்ற வாசல். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தெய்வம் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக எதிராக நின்று கொண்டிருக்கின்ற எல்லா தடைகளை உடைத்து போடுகிறவராக வெளிப்பட போகிறார். யோசுவாவின் புத்தகம் 6:1 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, வாசிக்கலாமே. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. பிரியமானவர்களே, எரிகோ மதில் மிகுந்த உயரமான மதில். இந்த மதில் தேவ பிள்ளைகளுக்கு நேராக அடைக்கப்பட்டிருக்கின்றது. குடும்ப வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையிலே கடந்து வந்திருக்கின்ற ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு எரிகோ மதிலை போன்று நின்று கொண்டிருக்கின்ற மதிலை உடைத்து ஆண்டவராக தெய்வம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய விடுதலையை உங்களுக்கு நேராக, எனக்கு நேராக வைத்திருக்கின்றார். அதற்காக கரத்தை தாட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? வாக்கு சத்தத்தோடு உடன்படிக்கையோடு தேவ பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசீர்வாதத்தை, நன்மையை சுரண்டித்துக் கொள்ள நடவடிக்கை. எரிகோவின் மதில் உயரமாய் தடை விடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மதிலை உடைப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். வேலைக்கு முன்பாக, குடும்ப வாழ்விற்கு முன்பாக, ஊழியத்திற்கு முன்பாக தடை கற்களாய், தடை மதிலாய் நின்று கொண்டிருக்கின்ற மதிலை ஆண்டவராய் தெய்வம் என்றாக்கி உடை தெரிய போகிறார். என்ன கேட்கிற பிரியமான தேவப்படையே, ஆண்டவராய் தெய்வம் தந்திருக்கின்ற வாக்கு திட்டம் என்ன? மீகா தீர்க்க தரிசனம் 2:13 நீங்கள் வாசித்து பார்க்கின்ற போது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். இன்றைக்கு நமக்கு முன்பாக ஆண்டவராய் தெய்வம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். தடைகளை உடைப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துவதற்காக பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பமும் கடந்து வந்தது. அதுதான் பிரியமானவர்களே, இன்றைக்கே ஒரு அற்புதத்தினால் இந்த ஜனங்கள் 6 நாள் 6 முறை சுட்டினார்கள். பிரியமானவர்களே, 7 நாள் 7 முறை சுட்டினார்கள். எரிகோவின் மதில் விழுந்தது, எரிகோவின் மதில் அப்படியே பூமி அதை விழுங்கி போட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு எதிராக நிற்கின்ற மதில் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே உட்டை தெரியப்படுகிறது. என்ன கேட்கிற பிரியமான தேவப்படையே, முன்னேறி செல்ல வழி இல்லை, நான் என்ன செய்வேன் என்று அங்கராய்த்து திகைத்து நின்று கொண்டிருக்கின்ற அன்பு தேவப்படையே, விசுவாச வார்த்தையை சொல்லுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள், அற்பறியுங்கள். உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்ற மதில் கோட்டை விழுந்து போகும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த ஜனங்கள் அர்ப்பரித்தார்கள், ஆண்டவரை துதித்தார்கள், மதில் விழுந்து போனது. இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவர் ரட்சிக்கப்படுவார், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார். அது போன்ற ஒரு நல்ல அனுபவத்தை ஆண்டவராய் தெய்வம் தேவ பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்றார். ஒரு வீட்டிற்குள் இருக்கின்ற, ஒரு பெரிய பங்களாவுக்குள் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த வீட்டிற்கு பிரதான வாசல் ஒன்று இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்றால், திருச்சபைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால், ஆண்டவராய் தெய்வம் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பிரதான வாசல் இருக்கிறது. இந்த வாசல் திறக்கப்பட்டால் இதற்குள்ளே என்ன அடங்கி இருக்கின்றது, இதற்குள் என்ன இருக்கின்றது என்று பார்ப்பதற்கு முடியும், அதை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ஒரு வீட்டிற்கு ஒரு பிரதான வாசல் இருப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரதான வாசல். அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்போம், அவர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். இதை ஒருவனும் தடை செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற பிரியமான தேவனே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டார்கள். கட்டப்பட்டவர்களாக இரவிலே பாடி துதித்த போது ஆண்டவராக தெய்வம் அற்புதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். பிரச்சனை உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராக தெய்வம் மேன்மையான வளமுள்ளதாக ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்றி அமைப்பதற்கு பரலோகம் திறந்து இறங்கி வந்திருக்கிறார். பாருங்கள், கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கழுத்து கட்டப்பட்டிருக்கிறது, தொடுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கிறது, எழும முடியாது, நடக்க முடியாது. அந்த இடத்திலே என் ஆண்டவராக தெய்வம் அற்புதமான காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். பலவிதமான பிரச்சனையிலே, பலவிதமான போராட்டத்திலே உணர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கு ஒரு அற்புதத்தினால் பவுலும் சீலாவும் துதித்து ஆராதித்த போது தேவ சமூகம் இறங்கி வரா
இருக்கிறது. ஆராதனை இருக்கக்கூடிய பகுதியிலே தேவ பிரசன்னம் உண்டு. இங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது. இன்று முதல் உங்க ஆராதனையிலே மாற்றம் உண்டாகும். இன்று முதல் உங்க ஜெபத்திலே மாற்றம் உண்டாகும். இன்று முதல் வேத வாசிப்பதிலே மாற்றம் உண்டாகும். இன்று முதல் பிரசங்கத்திலே மூப்பர்களுக்கு மாற்றத்தை ஆண்டவராக தெய்வம் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அது மாத்திரம் அல்ல, இவர்கள் ஆராதித்த போது துதித்த போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிர ஆரம்பித்தது, கட்டுகள் கலந்தது, கதவுகள் திறவுண்டது, சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து ஒரு திறந்த வாசலை அந்தவனாக தெய்வம் பவுலுக்கும் சீலாவுக்கும் கொடுத்தது உண்மையானால் கட்டப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கின்ற அன்பு தேவப்படையே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திறந்த வாசலை அந்தவனாக தெய்வம் வைத்திருக்கின்றார். விசுவாசித்து பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக் கொள்வது எதுவோ அது எல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே உங்கள் ஊழியத்திற்கும் உங்கள் வேலைக்கும் ஆவிக்குரிய மண்டலத்திற்கும் இந்த தேசத்திலே ஒரு பெரிய திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இப்படியே எனக்காக ஜெபியுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பங்களுக்கு திருச்சபைக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வார்த்தையை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இனி என்னை ஒருவனும் பூட்டி வைக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு திறந்த வாசலை என் ஆண்டவராக தெய்வம் வைத்திருக்கிறார். ஒருவனும் குடும்பமாமிலே திறந்த வாசல், தனிப்பட்ட வாழ்விலே திறந்த வாசல், ஆனாவணியிலே திறந்த வாசல், ஊழியத்திலே திறந்த வாசல், எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு இயேசு சிலுவையிலே சம்பாதித்து தந்த அத்தனை ஆசீர்வாதமும் இந்த திறந்த வாசலுக்குள் இருக்கிறது. இதை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவராக இயேசு உங்களுக்கு அழைப்பு தருகின்றார். இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவது எழுந்து நிற்கலாம். எல்லா தேவப்பிள்ளைகளும் உற்சாகமாக. பிரியமானவர்களே, 19ஆம் தேதி கடன் செல்ல வேண்டியிருக்கிறது. 19ஆம் தேதி கடந்து போக வேண்டும். எனக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அன்போடு என்னை அழைத்துக் கொண்டு வந்த குடும்பம், பிரியமானவர்களே, கிணத்திற்குரிய பொறுப்பாளர்கள், கிணத்திற்குரிய போதகர் அவர்கள், இசைக்கருவியில் வாசிக்கின்ற பிள்ளைகள், திருச்சபை விசுவாச மக்கள், என்னை அன்போடு அழைத்து இல்லங்களிலே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் அற்புதமான காரியத்தை செய்வார். கேட்ட வசனத்தின் முகாந்தரமாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. ஊழியத்திலே திறந்த வாசல், குடும்பங்களுக்கு திறந்த வாசல், தனிப்பட்ட வாழ்விற்கு திறந்த வாசல், இயேசு எங்களுக்கு பிரதான வாசல், அந்த வாசல் எங்களுக்காக திறந்திருக்கிறது. அந்த வாசலுக்குள்ளே சென்று இந்த வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கிக் கொள்ளக்கிறவைதான். திருமண நாட்கள் காண்கின்ற, பிறந்த நாட்கள் காண்கின்ற, இங்கு வருவதற்கு பிரயாணப்படுகின்ற இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். அனைவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதியும். மேன்மையான அனுபவத்தை எங்கள் திருச்சபையிலே தந்திருக்கின்ற அதற்காய் நன்றி. பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள் நூறத்தனையான பலனை தருவதற்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.